வணக்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரூபிக்ஸ் கியூப் தான் சால்வ் பண்ண போறோம். 2x2 ரூபிக்ஸ் கியூப் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 2x2 தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி கியூப் தான். இதுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா தான். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிட்டேன். ஸ்க்ராம்பிள் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே, நான் வந்து எப்பவுமே ப்ளூ ஆரஞ்சுலேருந்து ஆரம்பிப்பேன். ஸோ நீங்கள் ப்ளூ ஆரஞ்சு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ ஒயிட் மேலே இருக்குது, ப்ளூ ஆரஞ்சு இப்படி இருக்குது. இப்போ ஆரஞ்சு இருக்கிற மாதிரியே வேறு ஏதாவது ஒன்று பார்க்கணும். வரங்க இருக்குது, இது இல்லை. இந்த சைடு ஒன்று இருக்குது ஆரஞ்சு வர மாதிரியே. நம்மளுக்கு அது வந்து இங்கே வரணும், இங்கே இருக்கிற இந்த பீஸ் வந்து இங்கே வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதை நான் வேறு டைரெக்ஷன் கொண்டு போயிட்டு நான் எப்படி கொண்டு வந்துட்டேன், கொண்டு வந்து அது அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் அந்த ஆரஞ்சு வந்து இங்கே மேலே வரணும். அதுக்கு வந்து ஆர் டேஷ் டி டேஷ் ஃபார்முலா. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் அந்த ஃபார்முலா ரொம்ப பிடிக்கும். ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஜாயின் ஆயிடுச்சு. அடுத்து வந்து க்ரீன். க்ரீன் எங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது, க்ரீன் வந்து கீழே இருக்குது. ஸோ அதே தான் ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி, ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி, ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி டி போட்டோன்னா நம்மளுக்கு இது ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ ரெட்டு கடைசியாக இங்கே தான் வரணும். ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் லேயரும் சால்வ் ஆயிடுச்சு, ஒயிட்டும் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஒயிட்டும் இந்த ஃபஸ்ட் லேயரும் சால்வ் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து எல்லோ தான் ஃபுல்லாக சால்வ் பண்ணோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து 7 கேசஸ் வரும். அந்த 7 கேசஸில் வந்து எந்த பொசிஷன் வந்து ஃப்ரண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ வர ஒரே ஃபார்முலா தான். அது நம்ம வைக்கிற பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா போட்டால் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு வந்து இந்த க்யூப்பில் அந்த இந்த பொசிஷன் தான் நான் பண்ணுறேன். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ டு ஆர் ப்ரைம். ஸோ இப்போ நான் அது போட்டக்கப்புறம் எனக்கு வந்து இப்படி வரும். ஏதாவது ஒன்று மட்டும் எல்லோவில் வரும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா திருப்பி அதே ஃபார்முலா தான். நீங்கள் அது கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு எல்லோ வந்துருச்சுன்னா அதோடய ரைட் சைடில் இன்னொரு எல்லோ இருக்கணும். ஸோ அதே ஃபார்முலா போடுவோம். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ டு ஆர் ப்ரைம் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லோரும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லேயர் தான். லாஸ்ட்டை போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது வரும், அது எனக்கு அந்த டைமில் வரல, அதனால் நான் அதை வந்து தனியாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஈஸியாக பார்த்து அந்த ஃபார்முலா முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா சைட்லேயும் சைடில் வந்து சால்வ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வர ஃபார்முலாவை போடுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை எந்த சைடு வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். இந்த ரிலேயில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து எனக்கு இந்த ப்ளூ வந்திருக்கு. இப்போ இந்த ப்ளூ ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சுன்னா ப்ளூக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து க்யூபை திருப்பிட்டு இப்போ வர ஒரு ஃபார்முலா போடணும். ஸோ இப்படி அது ஆப்போசிட்லேருந்து நம்ம க்யூபை இப்படி வச்சுக்கணும். ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் பிபி பேக் பேக் ஆர் எஃப் ப்ரைம் ஆர் ப்ரைம் பேக் பேக் பிபி ஆர் ஆர் யூ யூ ப்ரைம் யூ ப்ரைம் போட்டுட்டுங்கன்னா நம்மளுக்கு வந்து 2x2 வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃபார் வாட்சிங். பாய்.